கடவுள்னு ஒன்று இருக்கிறேன்னு சொல்ற நம்ம கேப்டன் தான். அவர் இருந்து பசியார கொடுத்தவர் தான் கேப்டன். ஆனால் அவருக்கு இந்த வயசில் அப்படி வரணும்னு ஒரு இதுவே கிடையாது. அவர் வாழ வேண்டுங்கன்னா வாழணும், வாழாதவங்களும் தான் கடாரமாக இது வரைக்கும் நேரையே பார்த்து கிடையாதுங்க. கடவுள்னு ஒன்று இருக்கிறேன்னு சொல்ற நம்ம கேப்டன் தான். அவர் இருந்து பசியார கொடுத்தவர் தான் கேப்டன். ஆனால் அவருக்கு இந்த வயசில் அப்படி வரணும்னு ஒரு இதுவே கிடையாது. அவர் வாழ வேண்டுங்கன்னா வாழணும், வாழாதவங்களும் தான் கடவுள் இப்படி ஏற்று. அப்போ கடவுளே கிடையாது, கடவுள் என்ன பிரயோஜனம்? தெய்வத்துக்கு மரணம் இல்லை, இல்லங்க தெய்வத்துக்கு மரணம் இல்ல. ஆனால் தெய்வமா இருக்கிறாரு, நம்ம இதயத்துல ஊரை வீடுகளில் கூடு கட்டி வசிப்பவன். நம்ம இதயத்துல எப்பவுமே இருப்பாரு. எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு அது மாதிரி இவரும் இருப்பாரு. ஆனா கடவுள்னா என்ன? தெய்வம்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இல்ல, நாங்க நேரா பாத்துருக்கிறோம், கேப்டனை பாத்துருக்கிறோம், அவர் தான் தெய்வம். ஆனா நான் உளுந்தூர்பேட்டை தொகுதியில இருந்து வரேன். உளுந்தூர்பேட்டை தொகுதி மக்கள் சார்பா கேப்டன் கிட்ட, நான் கேப்டன் ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா என் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தான் விஜயகாந்துக்கு வந்து அதிக செல்வாக்கு. ஆனால் அதே மக்கள் தோக்க அடிச்சிட்டாங்க. அந்த மக்கள் சார்பாக இன்னைக்கு அழுகுறாங்க. ஏன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கும் போது, நல்லா இருக்கும் போது அவனை ஜெயிக்க வைக்கல, அவனை நல்லது பண்ண விடலை நீ அந்த மனுஷனை, இன்னைக்கு அழுகுறீங்க. இனிமே வருங்காலத்தில் யாராவது நல்லது பண்ணணும்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே தண்டனை கொடுத்துடாதீங்க. அப்புறம் கேப்டன் நிலைமை தான் அவங்களுக்கும். என்னன்னா கேப்டனு எங்களுக்கு இப்போவும் தெய்வம், இருக்கும் போதும் தெய்வம், எப்போவும் தெய்வம் கேப்டன் எங்களுக்கு. அவர் கேப்டன், புரட்சி கலைஞர், பொன்மன செம்மல், ஏழைகளின் தெய்வம் அவர் தான் எங்களுக்கு எல்லாம். நன்றி, வணக்கம். அவர் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அவர் மனித நேயம் தான். அந்த மனித நேயத்தில் ஒரு பேரரசு அவர். அப்படியே நடிகர் சங்க தலைவர் ஆகும்போது நடிகர் சங்க கடனை அடைச்சார், நாடு நாடாக நிகழ்ச்சி நடத்தி, அதில் அவர் பேரரசு. அப்புறம் அரசியலில் அவர் பேரரசு. ஏன்னா பெருந்தலைகள் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கும்போதே அரசியலுக்கு வந்து எதிர்கட்சி தலைவரை உட்கார்ந்து கடவுள் வந்தாலும் தப்பு கேள்வி கேட்பேன் அப்படின்னு ஒரு தைரியத்தில் கேள்வி கேட்டார். அப்படி ஒரு ஆண்மை மிக்க ஒரு பேரரசுன்னு சொல்கிறது தகுதியான ஒரு தலைவர் தான் கேப்டன் ஆலங்குடி. நேற்று காலையில் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சடி டிவியை பார்த்தேன். டிவியை பார்க்கையிலே வந்து கேப்டன் இறந்துட்டான்னு சொன்னாங்க. உடனே கிளம்பி வந்தேன். நேற்றுலேருந்து சாயங்காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கேன். கேப்டனுக்காக வந்திருக்கோம். மித்த கட்சியில் எப்படின்னா இறந்து போனால் வந்து அவங்கவுங்க சாப்பாடு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து வண்டியில் கூட்டி வருவாங்க. இங்கே வந்திருக்க கூட்டம் எல்லாம் அவங்க சொந்த காசுலேருந்து வந்த கூட்டம் தான். எல்லாம் கேப்டனுக்காக தான் வந்திருக்கோம். கேப்டனுக்கு நாங்கள் ரொம்ப ஆசைப்படலை, மெரினா பீச்சு கேட்கல. அவள் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் பண்ணுறாங்க. எங்களுக்கு தேவை மெரினா பீச்சில் ஒரே ஒரு சிலை. மற்றபடி கேப்டனுக்கு என்ன செய்யணும்னா நடிகர் சங்க கட்டிடம் கட்டுறீங்க, விஜயகாந்த் பேரை மட்டும் போடுங்க. ஏழைக்காக உழைத்தவர், வள்ளல் எல்லாருக்கும் செஞ்சவர், அவருடைய ஷூட்டிங் ஸ்டேட்டில் வந்து அவர் என்ன சாப்பிட்றாரோ அது சாப்பாடு கொடுத்தவர், 10வது ரயில்வே ஸ்டேஷனில் வரையில் நடிகர்கள் பசிக்கிறது சொன்னாலும் ட்ரெயினை நிப்பாட்டி 1 லட்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்த ஒரே தலைவன் கேப்டன். கேப்டன் வாழ்க. நேற்றைய பேர் வல்லரசு, இன்றைய பேரரசு, நாளைய தமிழக அரசு, சிஎம் ஆக போகிற என் தம்பி சண்முக பாண்டிக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த உலகமே அழுகுதுனாக்கா ஒரு மாபெரும் தலைவருக்கு தான் இந்த உலகமே கண்ணீர் சிந்தும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் இன்னைக்கு வந்து எழுந்து நிற்கிறாங்க. இந்த கடல் பக்கத்தில் இருக்குது. இந்த கலர் கலர் லட்சக்கணக்கான மக்கள் கடல் அலாலையாக திறந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திருக்காங்க. அப்போது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர்னு. எல்லாருடைய மனசுலையும் நீங்கா இடம் பெற்றார். அந்த தமிழக மக்கள் என்று தமிழக மக்களுக்காக உழைத்தார். இலங்கையில் வாடிய எந்த எல்லா நடிகர்களும் அஞ்சிய போது 1989 வந்து அனைத்து நடிகர்களையும் கூட்டு உண்ணாவிரதம் இருந்த மாபெரும் தலைவர், நடிகர் சங்கத்த பிரபாகரன் மேல் அன்பு கொண்டும் பற்று கொண்டும் விடுவர். அவருடைய அந்த பற்று தான் வந்து அவருடைய மூத்த மகனுக்கு விஜய் பிரபாகரன் பேர் சூட்டினார். அது மட்டும் இல்லை, அவர் நடித்த படத்துக்கும் கேப்டன் பிரபாகரன் பேர் வைத்தார். ஏழை மக்களுக்கு ஒரு துன்பம் என்றால் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு பேரழிவு பேராபத்து ஏற்பட்டாலும் முதலில் உதவிகரம் நீட்டுவது கேப்டன் தான். யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைத்த ஒரே கேப்டன். சினிமா துறையில் அனைவருக்கும் சரிசமமாக உணவளிக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளையிட்டு முதலில் அறிமுகப்படுத்தியது கேப்டன் தான். அது மட்டுமல்ல, யாரை முதலில் சந்தித்தாலும் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பார். அந்த மாதிரி ஒரு தலைவர்.